நிறைய தமிழ் படங்களில் வில்லன் கேரக்டரில் நடித்தவர் தான் ஆர் கே சுரேஷ். இவர் வந்துட்டு ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசரும் கூட. இவர் வந்து நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய படம் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, இவர் வந்து பாலா டைரக்ஷனில் வெளியான நிறைய படத்தில் வந்து வில்லன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். இவரோட மனைவி வந்து மது, இவங்க வந்து ரீசெண்டாக செகண்டாக கன்சீவாக இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு டாட்டர் இருக்காங்க, பொண்ணு வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவங்க செகண்டாக வந்து இப்போ 5 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக 5th மந்த் வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. இதில் எங்களோட க்ளோஸான ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. காமெடியன் ரோபோ சங்கரோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இவங்களோட வளைகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. ரோபோ சங்கரோட பொண்ணு வந்து இந்திரஜா, மனைவி வந்துட்டு பிரியா, இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து மதுவோட இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. ஆர் கே சுரேஷ் இப்போ தமிழ் படங்களில் லீடிங் கேரக்டராகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து இப்போ விசித்திரன் அப்படின்ற படத்தில் லீடிங் ஆக்டராக நடிச்சிருக்காரு. இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ நிறைய மூவிஸில் கமிட் ஆயிருக்காரு. இவர் வந்து ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட மனைவி மது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பர்சன் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க சோஷியல் மீடியா பேஜஸில். இவங்க எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே எல்லா செலிபிரிட்டிஸ் கூட சேர்ந்து இருந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மதுவோட இந்த வளாக ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் ஸ்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.